அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் ஃபேஷன் ஸ்கில்ஸ் போன கிளாஸ் வந்து ரன்னிங் ஸ்டிட்ச பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நானு அது நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க யார் பிராக்டீஸ் பண்ணலையோ அவங்க பிராக்டீஸ் பண்ணுங்க இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்க்கலாம் வாங்க ஒரு காட்டன் கிளாத்ல வந்து நம்ம வந்து 10 இன்சஸ் அண்ட் 4 சைடுஸ்மே 10 இன்சஸ் அளவு எடுத்து நம்ம ஒரு கச்சிப் மாதிரி கட் பண்ணிருக்கோம் நான் இந்த அளவு வந்து லேடிஸ் கச்சிப் தான் நான் சொல்லிருக்கேன் ஜென்ஸ் கச்சிப்புக்கு இது அளவு வந்து 20 plus 1 வரும் அவ்வளவுதான் அதுக்கு இதுக்கும் டிஃபரண்ட் இந்த கச்சிப் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிகினர்ஸ் இல்லீங்களா அதனால டைரக்டா மிஷின்ல மடிச்சு தச்சா சரியா வராது அதனால தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இது போல கட் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஸ்டிட்ச் வந்து 4 சைடுஸ்மே ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க இது போல போட்டு இன்னைக்கு கிளாஸ் ஸ்டிட்ச் போட்டுருக்கலையா இது இது மேல டைலரிங் ஸ்டிட்ச் மெஷின்ல வந்து எப்படி தக்கிடுது இது தச்சிட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க இந்த த்ரெட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணனும் இத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வாங்க ஸ்டிட்ச் பண்ணலாம் பாருங்க நான் வைக்கும்போது இந்த டென்ஷன் இருக்குதுயா இது மேல எடுத்துட்டு தான் நம்ம வைக்கணும் அந்த மடிச்சு இருக்கலைங்களா அந்த மடிப்பு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க நிதானமாக தைங்க அர்ஜென்ட் எதுவும் இல்லை அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பக்காவாக வரும் இல்லைன்னா ஸ்டிச்சிங் சரியாக வராது இங்கே பாருங்கள் இந்த மூளை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா ஊசி கீழே இறக்கிட்டு இந்த ஷேப்பு வந்து இப்போ திருப்பிட்டு அதுக்கு மேற்பட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ணணும் பின்னால் எதுக்காக நான் கை வச்சிருக்கேன்னா நீட்டாக இருக்கிறதுக்காக சுருக்கம் எதுவுமே இல்லாத நம்ம போடுற ஸ்டிச்சிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அதுக்காக தான் பின்னால் கை வச்சு தான் ஒரு ஃபிங்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு மூலையிலையும் நம்ம என்ன பண்ணணும் திருப்பணும் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஷேப்ஸ் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவுமே மூளை ஷேப்ஸ் எந்த ஷேப் வந்தாலும் அந்த நீடு கீழே இறக்கிட்டு தான் நம்ம வந்து ஷேப் எந்த ஆங்கிள் வேணும்னு திருப்பணும் அப்படியே திருப்பினா சரியாக ஷேப் வராது நம்மளுக்கு ஃபைனலில் வந்த பிறகு ஒரு சின்னதாக ரஃப் போட்டு கட் பண்ணிடுங்க த்ரெட்டு கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் நல்லா வரும் பார்க்கறதுக்கும் அம்மா த்ரெட்டு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு துணி வச்சு தைக்கும் போது வந்து அந்த சிக்கு பிடிக்காமல் இருக்கும் எப்போவுமே கட் பண்ணும்போது இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா இந்த பிசுறு எல்லாமே நீட்டாக கட் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்லா இருக்காது துணி பார்க்கறதுக்கும் இப்போ பாருங்கள் நேற்று நான் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போட்டேன் இன்றைக்கி வந்து டெய்லரிங் மிஷினில் வந்து நான் 4 சைட்ஸுமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து இந்த ரெண்டுடைய கச்சீஃப் நான் ஸ்டிச் பண்ணி ஆச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் இந்த த்ரெட்டை இந்த த்ரெட்டை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஜஸ்ட் இங்கே நம்ம முடி போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த முடி போட்டிருக்க இடத்துலையாவது கைட்டுனா அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா உங்கள் சிசரில் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்படி பிரித்தாலே வந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த ஸ்டிச்சிங் இங்கே வரலன்னா ஜஸ்ட் சிசர் எடுத்து இங்கே கட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டுருக்குது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருக்கு இது போல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கச்சிஃப் உடைய இது வந்து பின் பக்கம்
இது வந்து முன்பக்க பாகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த 2020 என்பது வந்து நம்ம லைஃப்ல வந்து மறக்கவே முடியாது இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்த்த இது போல ஒரு இயர் வருமா அப்படி கொஞ்சூட கனவுல கூட நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம் பட் வந்துடுச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது இந்த இயர் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம வாழணும் என்ற ஒரு கான்செப்ட் வெச்சு இந்த இயர் எப்படியாவது நம்ம வந்து தன்னம்பிக்கையோட வாழறதுக்கு வந்து ஒரு இயரா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம வாழணும் நன்றி